ஹலோ நண்பா, நீங்க பாக்குறது மோட்டல் காமிக்ஸ். இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எட்டர்னல்ஸோட ட்ரைலரை தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைனல் ட்ரைலர்லயே நிறைய விஷயத்தை நம்மளுக்கு மார்வல் ஸ்டுடியோ ரிவீவ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி ஃபர்ஸ்ட் சீனே வந்து நம்ம ஏஜாக் வந்து குதிரையில வர மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த குதிரையை வந்து நீங்க நம்ம அங்க நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கிட்ட நிக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இக்காரிஸ் தான். அடுத்த சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா, நம்ம இக்காரிஸும் ஏஜாக்கும் பேசுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு பேர்த்தோட கன்வர்சேஷன்ல வந்து நம்ம ஏஜாக் மென்ஷன் பண்றது தேனஸோட ஸ்னாப்பை பத்தி தாங்க அவங்க மென்ஷன் பண்றாங்க. அவங்க தேனஸ் ஸ்னாப் போட்டு ஆஃப் ஆஃப் த யூனிவர்ஸ் இருக்க பீப்புள் அழிச்சார்ல, அதை பத்தி தான் நம்ம ஏஜாக் வந்து இக்காரிஸ்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஃபைனல் ட்ரெய்லர்ல வந்து நம்ம ஏஜாக் வந்து ஹல்க்கும் அயன்மேன் போட்டு அண்டூப் ஸ்னாப்பை வந்து சொல்லவே இல்லை. ஸோ அதை வந்து இந்த ட்ரெய்லர் அவங்க மென்ஷனும் பண்ணலை. அவங்க சொன்னது என்னன்னா, சிங்கிள் ஸ்னாப்ல எல்லா பீப்புளும் திரும்பி வந்ததை பத்தி மட்டும்தான் அவங்க வந்து ஐக்காரிஸ்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்னாப்ல இருந்து பீப்புள்ஸ் மட்டும் திரும்பி வர்றது மட்டும் இல்லாமல் ஒரு வகையான எனர்ஜி சோர்ஸ் வந்து வெளிப்படுற மாதிரியும் நம்ம ஏஜாக் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் கழிச்சு அந்த இது எவ்வளோ நாள் ஆச்சுன்னு நம்ம ஐக்காரிஸ் கேட்கும்போது வந்து நம்ம ஏஜாக் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, 7 days சொல்றாங்க. ஏன்னா என்ன கேட்டிங்கன்னா, இது எதுக்கான அறிகுறின்னு கேட்டிங்கன்னா, வந்து நம்ம டைவர்ஜென்ட் வர்றதுக்கான அறிகுறியாக இருக்க வாய்ப்பு இருக்கு கைஸ். அதாவது முடிஞ்ச போர் வந்து திரும்பி ஆரம்பிக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம ஏஜாக் மென்ஷன் பண்றாங்க. லோகோவை காமிச்ச அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, நம்ம எட்டர்னல்ஸ் எல்லாருமே ஒரு செலஸ்டியல் கீழே உட்காந்துருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த செலஸ்டியல்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சிலேயே நம்ம கலெக்டர் வந்து செலஸ்டியஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாரு. அதுதான் செலஸ்டியஸ் காமிச்ச மூவியாகவும் பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எட்டர்னல்ஸோட ஷிப்பை காமிக்கிறாங்க. அந்த ஷிப்பு வந்து சோலார் சிஸ்டத்தை தாண்டி வர மாதிரியும் காமிக்கப்படுது. அவங்க எதுக்காக வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இடத்துல உள்ள பீப்புளை காப்பாத்துறதுக்காக வராங்க. யார்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைவர்ஜென்ட்லேருந்து காப்பாத்துறதுக்காக எட்டர்னல்ஸ் வந்து பூமிக்கு வரதாகவும் இந்த காமிக்கிறாங்க. இந்த ஒரு சீன்லேயே காமிச்சிடுறாங்க. ஷிப் காமிச்ச அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, ஒரு மலைக்கு மேலே 4 பேர் இருக்க மாதிரியும், அதில் வந்து ஒருத்தர் பறக்கிற மாதிரி இருக்காருல்ல, அவர் வேற யாருமே இல்லை கைஸ், நம்ம இக்காரிஸ் தான். இக்காரிஸ் வந்து அந்த பையனை சேவ் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. அப்போ வந்து நம்ம டைவர்ஜென்ட் ஒரு மிருகத்தையும் காமிச்சிருக்காங்க. அவங்கள வந்து டைவர்ஜென்ட்னு சொல்கிறாங்க. நம்ம இக்காரிஸ் சண்டை போட்ட அடுத்த சீனே வந்து நம்ம பிளாக் லைட் வந்து நம்ம செசிஸ்ட்டை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் தேனை ஸ்னாப் போடும்போது நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணலன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து செசி சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25 இயர்ஸாக நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம், எந்த ஒரு விஷயத்திலும் இன்வால்வும் ஆகவே இல்லை, இப்போ வந்து எங்களுக்கு அந்த நேரம் வந்திருக்கதாகவும் அவங்க சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒரு அன்னோன் சோர்ஸ் வந்துன்னு சொன்னால அது வந்து நம்ம டைவர்ஜென்ட் எழுப்பவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மூலமாக அவங்கள தடுக்கிறதுக்காகவும் எட்டர்னல்ஸ் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஜெஸ்ஸி வந்து என்ன ரீசன் நம்ம பிளாக் நைட் சொல்லும் போதே நம்ம ஏஜாக்கும் ஏஜாக்கோட லவ் இன்ட்ரெஸ்டையும் காமிக்கிறாங்க கைஸ். கொஞ்சம் பார்க்க எமோஷனலாக தான் இருக்குது. அடுத்த சீனே நம்ம செஸ்ஸியை காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, நம்ம செலஸ்டியஸை காமிக்கிறாங்க காய்ஸ். செம்மையாக இருக்கார் நம்ம சொல்லியே ஒன்று. நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்சியில் பார்த்த செலஸ்டியலை விட இங்கே வந்து எட்டர்னல்ஸில் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க நம்ம செலஸ்டியஸை. இவரு தான் வந்து உலகத்தை அழிக்கிறவர். எந்த உலகத்தில் வந்து தீமை அதிகமாக இருக்கோ அங்கே போய் அந்த கிரகத்தை மட்டும் இல்லாமல் அந்த யூனிவர்ஸையும் அழைக்கிற வேலையை இவர் தான் பார்க்குறாரு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரிலீவ் பண்ணிட்டாங்க. நம்ம இக்காரியஸ் தான் வந்து எல்லாரையும் கண்டுபிடிக்க போகிறாருன்ட்டு அவருக்கு ஹெல்ப்பாக தான் செர்சி கூட வர்றதாகவும் சொல்லப்படுது. ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா, நம்ம செர்சி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி சொன்னப்பட்டுச்சு. ஆனால் அது உண்மை இல்லைங்க. இந்த ட்ரெய்லர் மூலமாக நம்மளுக்கு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, நம்ம இக்காரியஸ் தான் எல்லாரையுமே கண்டுபிடிக்க போகிறாருன்ட்டு. இக்காரிஸ் பி ஃபவுண்டிங் சொன்ன அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, ஒரு போட்டில் போகிற மாதிரி காமிக்கப்படுது. அது ஒரு அடர்ந்த காடாகவும் காமிக்கப்படுது கைஸ். அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, நம்ம இக்காரிஸோட பிரதரை வந்து காமிக்கிறாங்க கைஸ். ஒரு நல்ல ஒரு என்ட்ரி சீனோட தான் காமிக்கிறாங்க. அவர் என்ட்ரி ஆகும் போது அவர் சுற்றி வந்து நிறைய பீப்புள்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்படுது. அங்கே வந்து நம்ம டான்லி ஆக்டரும் இருக்க மாதிரியும் காமிச்சிருக்காங்க அந்த சீன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சீன்ஸை கட் பண்ணி காமிக்கிறாங்க கைஸ். அதில் வந்து ஸ்ப்ரைட் வந்து ஒரு சாட் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது என்ன சாடுன்னு கிளியராக தெரியல. நம்ம கில்கமேஸும் தீனாவும் சண்டை போடுற மாதிரியான சீன்ஸ் வந்துருக்கு. அவங்க வந்து அவங்களோட காஸ்மிக் பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுற மாதிரியும், நம்ம கில்கமேஸ் வந்து அதை தடுக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. நம்ம ஸ்ப்ரைட்டு வந்து இதுதான் என் உலகத்தோட முடிவான்னு கேட்கும் போதே, அதுக்கு அடுத்த சீனில் வந்து நம்ம ஸ்ப்ரைட்டு செர்சி பேட்ரோஸ் வந்து எல்லாருமே தன்னோட இன்விசிபிள் பவரை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க எதை தேடி போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஷிப்பை தேடி தான் போகிறாங்க. அடுத்த சீனே அதை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஷிப்புக்கிட்ட வந்து எல்லா எட்டர்னல்ஸும் இருக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த ஷிப்பை வந்து மேலே கொண்டு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்ரோஸ் தாங்க. அவரு தாங்க வந்து சயின்ஸில் ஜீனியஸ், நம்ம டோனி ஸ்டார்க் மாதிரி.
அடுத்த சீன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ட்ரூக்க தவிர மத்த எல்லா எட்டர்னஸையும் காமிக்கிறாங்க. எட்டர்னஸ் லீடரா வந்து நம்ம ஏஜாக் தாங்க இருக்காங்க. ஸ்ப்ரைட் வந்து தன்னோட மேஜிக் பவர்ஸ் வந்து அங்க இருக்க மக்களுக்கு காமிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்திருக்கு. அதுக்கு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம இக்காரிஸ் வந்து நம்ம செஸ்ஸிய பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம அப்ப வந்து நம்ம செஸ் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க ஒரு குழந்தை வந்து ஹேர் பின்னி விடுறாங்க. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் ஓடிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா அது நம்ம தீனா வந்து வில்லன்ட்ட பேசுற மாதிரி ஒரு வாய்ஸ் கைஸ். அதுக்கு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் நைட்டும் ஸ்ப்ரைட்டும் வந்து ஏதோ ஒரு சீன்ஸை பார்த்து அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம செர்சி வந்து ஒரு பஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த பஸ்ஸை வந்து தன்னோட மாலிகுலர் பவர் மூலமா ஒரு பூவை மாத்துறாங்க கைஸ். பூவை மாத்துறது மட்டும் இல்லாம அடுத்த சீன்லயே வந்து நம்ம செர்சி வந்து ஏதோ ஒரு ஷிப்புக்குள்ள போற மாதிரி இருக்குது. அங்க வந்து அவங்க கையை வச்ச உடனே இந்த அந்த ஷிப்பு ஃபுல்லா வந்து அந்த ஒரு பிரைட்னஸ் மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி ஒளி மாதிரி வருது கைஸ். இந்த ட்ரைலர்லயே நம்ம கிங்கோட பவர்ஸ் தாங்க காமிக்காம இருந்தாங்க. அதையும் இந்த ஃபைட் சீன் மூலமா அவங்க பவர்ஸை காமிச்சிட்டாரு. அவர் வந்து தன்னோட கை மூலமா காஸ்மிக் எனர்ஜி வெளிப்படுத்துற மாதிரி காமிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து நம்ம தீனாவும் தன்னோட கையில வந்து ஷீல்டையும் சுவாடையும் கொண்டு வர மாதிரியும் காமிச்சிருக்காங்க. நம்ம தீனா கிங்கோ கில்கமேஸ் மூணு பேருமே வந்து அந்த மிருகத்திட்ட ஃபைட் பண்ற மாதிரி அந்த டைவர்ஜென்ட்டை ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கு. செம்ம மாசா இருக்கு. நம்ம தலைவி வந்து செம்ம மாசா வந்து அதுல ஃபைட் பண்றாங்க. நம்ம தலைவிக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு தலைவியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. ட்ரைலர்லயே சூப்பரா காமிச்சிருக்காங்க. தலைவி தீனாவோட லவ் இன்ட்ரெஸ்டான ட்ரூக்கை காமிக்கிறாங்க. வில்லன் வந்து செம்ம மாசா இருக்காரு கைஸ். சொல்லியே ஒண்ணும் தீனா கிட்ட வில்லன் ட்ரூக் வந்து உன்னால யாரையும் காப்பாற்ற முடியும்னு சொன்ன அடுத்த சீனே பாத்தீங்கன்னா நம்ம இக்காரிஸ் தான் அவர் பறக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. அதே சமயம் அவர் கண்ல இருந்து காஸ்மிக் எனர்ஜி வந்து பீம் வெளியே வர மாதிரியும் காமிக்கிறாங்க. செம்மையா இருக்காரு கைஸ் சொல்லியே ஒண்ணு. நம்ம வந்து சூப்பர் மேனை பார்த்த மாதிரி இருக்கு. இக்காரிஸுக்கும் அந்த டைவர்ஜருக்கும் ஒரு 200 feet இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த அளவுக்கு இக்காரிஸ் வந்து தன்னோட காஸ்மிக் எனர்ஜியை வந்து தன்னோட கண் மூலமாவே வெளிப்படுத்தாரு. ஸோ காமிக் அக்யூரேட்டாவே நம்ம இக்காரிஸையும் மற்ற கேரக்டரையும் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். இந்த ஃபைட்டோடயே வந்து இந்த ட்ரைலர் முடிக்கிறாங்க. நம்ம எட்டர்னல்ஸோட லோகோ வருது. லோகோ வந்ததுக்கு அப்புறமே நம்ம செர்சி பேட்ரோஸ் நம்ம இக்காரிஸ் பேசுற மாதிரி ஒரு சீன்ஸ் வருது. அந்த சீன்ஸ்ல நம்ம இக்காரிஸ் வந்து இது என்ன வைப்ரேஷன் தலை செஞ்சுதான்னு சொல்லி அதை டக்குன்னு உடைச்சுக்கிறாரு. கொஞ்ச நேரம் எல்லாரும் சைலண்ட் இருந்த மாதிரி ஒரு சீன்ஸ் வருது. என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா சீனையும் பிரேக் டவுன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் ஏதாச்சும் சீன்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திரும்பி இதுக்காக ஒரு வீடியோ போடலாம். அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான நிறைய வீடியோ நீங்கள் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.